இதான் தமிழ். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கோ என்பது பசு என்பது எப்படி பொருளாச்சு அப்படின்னாக்கா, தானமாக கேட்டாராம் பசுவை யாரு? பகவான் நாராயணன். அப்பொழுது ஒரு முனிவரிடத்தில் சென்று தானமாக கேட்கின்றார் பசுவை தானமாக. அவர் என்ன சொல்றாரா? சம்சாரிக்கு மட்டும்தான் தியானம். இது முதல் விவசாயம் பெரிய பெரிய சம்சாரி இப்படியாக சம்சாரிக்குதான் தானம் என்று சொன்ன உடனே நான் திருமணம் செய்து கொண்டு வந்து பிறகு நான் தானத்தை பெற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு சென்று முனிவரிடத்தில் கேட்கின்ற பொழுது முனிவர் அங்கு இல்லை. சீடரிடத்தில் சென்று கேட்கின்ற பொழுது முனிவர் வெளியிலே சென்று விட்டார் என்று தெரிவிக்க இவர் சென்று விட்டார். யார்? நாராயணன் சென்று விட்டார். உடனே முனிவர் அந்த உடனே சீடர்கள் சொல்ல, அப்பதான் என்று பசுவை கரத்திலே ஏந்திக் கொண்டு முனிவர் நாராயணன் அழைத்ததினால் கோவிந்தா 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 என்று பொருள் பெற்றது. கோவிந்தா என்பதற்கு இது ஒரு பொருள், கோ என்பதற்கு பசு என்பது இது ஒரு பொருள். எந்த நாளுக்கான அந்த விளக்கத்தை சொல்ல மாட்டான், அது வேற விஷயம். இப்ப தெரியா தமிழ் பேசும் போது ஜாக்கிரதையா பேசணும். சரிங்க ஐயா, இவ்வளோ இளவரசர் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும். Thank you.
இந்த சத்திய விளையாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னனுக்கு மகனாக பிறந்து தத்துவன என பெயரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். தாயை பார்ப்பது வரைக்கும் ஆடி பாடிக்கொண்டே தாயை ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டாலும் தாய்மொழியான தமிழ் மொழியை மறக்கவே கூடாது. காரணம் என்னென்றால், 2200 மொழிகள் உலகத்திலே உண்டு. 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழி ஆக்கப்பட்டது. இதில் என் தாய்மொழியான தமிழ் மொழி ஒரு மொழி. 2200 மொழிகள் எங்கே, 6 மொழிகள் எங்கே, இதில் தாய்மொழியான தமிழ் மொழி எங்கே? யாருக்கு பெருமை? தமிழ் பிறந்திருக்கிற நமக்கு பெருமை. நாலே பேர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க. வராத்த வரப்பட்டு தேவையில்லை. தெரிவித்த பிரகாரம் அடுத்த பேர் செல்ல வேண்டும். நீ செய்த செய்தன் சொல்லு, நீ நான் பாக்கல, நான் சென்னை, நீ வா, இந்த பணியின் கேள்வி நான் சொக்க கொடு. ஜாக்கி மாரி இருந்தா கூட பரவாயில்ல, நான் போடு, நான் உட்கார, நீ மேல வா. அவன் எவ்வளவு சுரு சுருன்னு கேட்டான் தெரியும். ஐயா, இது வேற நாக்கு பிடிச்சு. தெரிவித்த பிரகாரம் ஆளுக்கு ஒரு திசையாக செல்வோம்.
இளவரசரை கண்டறிவோ. அனுபவிக்க வேண்டும் என்பதை நினைப்பது தவறு. இதான் சரி. ஆனால் பெண்ணாக பிறந்த எவராக இருந்தாலும் மாங்கல்ய தூடிய பிறகு மாற்றான் ஒருவன் அழகாக இருக்கின்றான் என்று கூட மனதால் நினைக்கூடாது. மனதால் நினைத்தால் அவளுடைய கற்புத்தனம் பறிபோகின்றது என்று பொருள். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா செல்போன் எடுத்து வச்சுனே தெரியுது. அது அவங்க சௌகரியம், நடக்கிற புண்ணிய விதிக்கு ஆகுது. நடக்காதவங்க தொடப்பு கட்டை எடுக்கணும். எனக்கும் குடும்பங்கிறது, நானும் போய் ஊடு சேரணும். கொஞ்சம் என் வாயும் கொஞ்சம் சரியிருக்காது. நான் முதல்ல சொல்லிடுறேன் அந்த விஷயத்த. அதனால பட்டுன்னு கோவப்பட்டு போறீங்க, எதுவாக இருந்தாலும் உள்ள வந்து அடிங்க. நம்மளும் வாங்கி சண்டை பண்ணாது போகணும். பார்த்தண்டா அக்கா, கையில ஒண்ணு இடிப்பாங்க, ஒண்ணு தோல் மேல ஒண்ணு தூக்கின்னு போகுது. மூணு பொட்டை கட்ட, மூணு பசங்கள மாமங்கார திரும்பி சாலி பண்ணுது, நல்லா கலாய் பூசிக்கிறான். நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு லீவ் போச்சு, நீ போய் கேட்கலாம். முக்கியமான விஷயம் பேச வேண்டுமா? மகாராணியார் அழைத்தார், அழைத்து செல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். இவ்வளவுதானே, புறப்படுங்கள் போகலாம். Thank you.
கம்ப்யூட்டர் காத்துல போய் கத்துவா கத்துவா.